அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். இன்றைக்கி முழுக்க முழுக்க ரஷ்யா உக்ரைன் பற்றின அடுத்தடுத்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற அந்த லிங்க் என்ன, ரஷ்யானுடைய தடையினால் ஜெர்மனி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அங்கே இருக்கிற இன்ஃப்ளேஷன் அதாவது ஜெர்மனியில் இருக்கிற பணவீக்கம் கடந்த 30 வருடங்களில் இல்லாத மிகப்பெரிய அளவுக்கான பணவீக்கம்னு சொல்கிறாங்க. இது ஜெர்மனி மீண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோக்கள் பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். ஜெர்மனியோட பொருளாதாரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் பைப்லைனை பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஏன்னா நேற்று ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நானும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணவங்கக்கிட்ட. முக்கியமாக இந்த இமேஜ் பாருங்கள், இந்த உக்ரைன் வழியாக 2 பைப்லைன் போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த பைப்லைனில் நாங்கள் கொஞ்சம் தடை விதிச்சிட்டோம், அதாவது கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் EU நாடுகளுக்கு போகக்கூடிய கேஸ் பைப் கேஸ் வந்து போகாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நானும் உங்களுக்கு நேற்று வீடியோ பதிவில் கொடுத்துருந்தேன். அதற்கு EU நாடுகள்லாம் சேர்ந்து, அதாவது எந்தெந்த நாடுகள்லாம் ரிசீவ் பண்ணுறாங்களோ, திரும்பி இந்த மேப்பை பாருங்கள், இந்த மேப்பில் தெரியும் ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி, ஃப்ரான்ஸ், UK, இன்னும் மற்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த நாடுகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைப்பா எங்களுக்கு வர கேஸ் அப்படியே தான் வருது, எந்த மாற்றமும் வரல, எங்களுக்கு தடுத்து நிறுத்தின மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி கேஸ்ப்ரோம் இருக்காங்கல்ல, அவங்களுமே உறுதிப்படுத்திட்டாங்க, இது வரைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய கேஸு இப்போ ஸ்டில் நோ, நாங்கள் பேசிகிட்டு இருக்கலையா, இந்த செகண்ட் வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் போகிறது அப்படின்னு இருக்காங்க. அப்போ எதுக்காக உக்ரைன் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும், அதுவும் நான் முக்கியமாக அந்த பைப்லைன் அந்த 2 பைப்லைனில் நாங்கள் கொஞ்சமாக தடை விதிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கேஸ் போகாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. நானும் அதை நம்பி சொல்லிட்டேன், அப்புறம் பார்த்தா தான் இந்த நியூஸே முழுமையாக பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்ன்னு சொல்கிறத விட இவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் யூரோப் நேஷனுடைய பல்ஸை பிடிச்சி பார்க்குறாங்க, அதுக்காக தான் இந்த செய்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல்ஸை பிடிச்சி பார்க்குற மாதிரினா, அதாவது என்ன மாதிரி தகவல்களையும் அழுத்தங்களையும் தங்களுக்கு கொடுக்குறாங்க, அதாவது ஒரு வாய் வார்த்தையின் மூலமாக. சும்மா நேற்று ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், அந்த ஒரு வார்த்தைக்கு EU நேஷன்லேருந்து நிறைய அழுத்தங்கள் வந்ததாகும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க வடிகட்டிய ஒரு பொய், வடிகட்டிய பொய் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளோட அழுத்தத்தை பார்ப்பதற்காக உக்ரைன் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறது அப்படின்னு ரஷ்யா தரப்புலையும் சொல்லிட்டாங்க. EU தரப்பில் வந்து அது பொய்யின்லாம் சொல்ல, எங்களுக்கு கேஸ் வந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஒன்று அடுத்தது, ரஷ்யா உடனே இந்த உக்ரைன் வந்து இது மாதிரி நாங்கள் தடை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் போகிறது கஷ்டம்னு சொன்னாங்கல்ல, உடனே ரஷ்யா உஷாராயிட்டாங்க. இன்றைக்கி காலையில் நம்ம போடுறோம் இல்லையா, இன்றைக்கி காலையிலிருந்து இந்த பெலாரஸ் வழியாக போகக்கூடிய அந்த ஏமல் பைப்லைன் சொல்லுவாங்க, அந்த ஏமல் பைப்லைன் வழியக்கூடிய லைனை வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் மூலியமாக மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. என்னப்பா நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் அப்படின்னா, மீண்டும் இந்த இமேஜ் பாருங்கள், ரஷ்யாவிலேருந்து டோட்டலாக அந்த அந்த கடல் வழியாக வந்து நேராக ஜெர்மனிக்கு வந்து சேருது இல்லையா, இதுதான் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைனு. மீதியை வர்றது எல்லாமே வந்து அந்தந்த நாட்டுக்கு இடையில் வருது. ஆக்சுவலாக ரஷ்யானுடைய மிகப்பெரிய ஒரு கனவு திட்டமே வந்து நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் தான். காரணம், இது போன்ற நாடுகள்லாம் பிரச்சனை வரும், அப்படி பிரச்சனை வரும்போது இவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை செஞ்சு நம்மளோட கேஸை நிறுத்திடுவாங்க. அதுக்காக யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லாமல் கடல் வழியாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லைல்ல. இதுக்கு ஜெர்மனி ஃபஸ்ட்டு ஓகே பண்ணாங்க. ஸோ இந்த கனவு திட்டத்தை ஆரம்பத்தில் ஓகே பண்ணி கரெக்டாக திறக்கிற சமயத்தில், அதாவது பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணலான்ற சமயத்தில் இந்த போர் இன்வைட் ஆரம்பிச்சது. ரஷ்யாவுடைய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. இது ஆரம்பித்த உடனே ஜெர்மனி கஷ்டப்பட்டு சொல்ல வச்சுட்டாங்க. அமெரிக்கனுடைய உந்துதுனாலையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லாமல் தான் இருந்தாங்க. அதாவது 24 பிப்ரவரி ஆரம்பித்தது, அப்புறம் மார்ச் பாதி வரைக்கும் கூட சொல்லலை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் நார்ட் ஃபைவ் ஸ்டீம் பைப் லைன் வந்து டோட்டலாக நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரியும் ஜெர்மனியும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களும் ரஷ்யா தரப்பும் சரி ஓகே அதிலேருந்து நாங்கள் பைப் லைன் அனுப்புணும்னு சொல்லிட்டு இந்த வழியாக தான் அனுப்புனாங்க. மீண்டும் இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ அதாவது எப்படின்னா, பெலாரஸ் வழியாக போலந்து வழியாக ஜெர்மனிக்கு போகுது, ஜெர்மனியிலிருந்து மற்ற நாட்டுக்கெல்லாம் போய் சேருது. ஸோ இப்படி தான் இவங்க கேஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு 6 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா, சரி இதை கொஞ்சம் ஹால்ட் பண்ணிட்டு நம்ம நார்த் ஸ்ட்ரீம் வழியாக கொடுக்கலாம், ஜெர்மனி நீங்கள் வேணும்னா எங்ககிட்ட வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்துட்டாங்க. அதாவது யார் வாயால் நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் நாங்கள் ஹால்ட் பண்ணுறோம், இதுக்கப்புறம் நாங்கள் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களோ, அவங்க மூலியமாகவே இந்த பைப்லைன் மூலிமா கேஸை ரிசீவ் பண்ண வச்சாங்க. அதுதான் ரஷ்யானுடைய தந்திரமும் கூட. ஸோ இந்த சமயத்தை சரியாக பயன்படுத்த ரஷ்யா இந்த பெலாரஸ் வழியாக உக்ரைன் வழியாக நாங்கள் ஜெர்மனி கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஜெர்மனி கொடுக்குற கேஸை மட்டும் இதுக்கப்புறம் நாங்கள் நேராக அந்த பக்கம் நார்த் ஸ்ட்ரீம் வழியாக தான் கொடுக்குறோம். ஜெர்மனியை நீங்கள் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ரிசீவ், நீங்கள் வந்து வேணும்னா ரிசீவ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ ரூபல் இதெல்லாம் தாண்டி இந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த பைப்லைன்னு செயல்படுத்த வச்சுட்டாங்க ரஷ்யா அப்படின்றதான்
நிரசனமான உண்மை. ஸோ இது ஜெர்மனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறது, வேறு வழியே இல்லை, அவங்க ரிசீவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான காரணங்களை தான் நம்ம விளக்கப்படுறோம். ஜெர்மனியோட இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, மிக அதிகமான அளவுக்கு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் நேற்று கூட ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அங்கே இருக்கிற அந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸோட ஹைக் பார்த்திங்கன்னா 100-250% பக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் எடுத்துக்கலாம். இந்தியாவில் பிப்ரவரி 24 இருக்கும்போது என்ன மாதிரி விலை இருந்தது பெட்ரோல் டீசல் விலை? ஆல்மோஸ்ட் பெட்ரோல் டீசல் ஒரு 80 ரூபா 85 ரூபான்னு வச்சுக்கோங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல, ஏன்னா அந்த ஃப்ளோ ஸ்பீச்சில் வரும்போது. நீங்கள் ஒரு கற்பனையாக ஒரு 85 ஒரு 90 வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரஷ்யா உக்ரைன் இன்வெண்ட்க்கு அப்புறம் இப்போ 100 ரூபா 105 ரூபா அப்போ பக்கம் இருக்கா, ஒரு 105 வச்சுக்கோங்க, 103-105 ரூபா இருக்குது. இதுவே 200% ஹைக் அப்படின்னா இப்போ 90 ரூபானா 180 ரூபா, அப்போ 220 ரூபா பக்கம் விற்குது. இப்போ இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை 220-230 ரூபா வரைக்கும் விற்றது அப்படின்னா சாமானிய மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது இல்லாமல் நம்ம ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது அங்கே விலையேற்றம் எந்த அளவுக்கு பாதிக்கும், ஏன்னா காய்கறிகள் எல்லாமே கொண்டு வராங்கல்ல, அந்த கொண்டு வர்றதுன்னு எல்லாமே விலையேற்றம் இருக்குமா? ஸோ அரிசி பருப்புலேருந்து நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளோட அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே டீசல் பெட்ரோலை நம்பி மட்டும்தான் இருக்குது. நம்ம நாடுகள் மட்டும் இல்லை, உலக நாடுகளே முழுமையாக இதை நம்பி தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ எப்போல்லாம் அந்த விலையேற்றம் இருக்குதோ அப்போ அந்த மக்களோட இன்ஃப்ளேஷன் வாங்கும் திறன் அதிகமாக இருக்குது. இப்போ நார்மலாக நான் ஒரு 20,000-25,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, நம்மளுடைய பெட்ரோல் டீசல் விலை 250 ரூபாய் விற்றது அப்படின்னா, நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 50% மேலே நம்ம இதுக்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதை நார்மலாக மற்றதை வாங்க முடியும். ஸோ இதனால் கடன்களை கட்ட முடியாது, மற்றதெல்லாம் கட்ட முடியாது, நாடே மிகப்பெரிய தள்ளாடுகின்ற சூழ்நிலை வரும். இந்த கம்பாரிசனை அப்படியே கொண்டு போயிட்டு ஜெர்மனியில் பொருத்திக்கோங்க. இப்போ ஜெர்மனி தான் ரொம்ப மேஜராக நம்பியிருந்தாங்க ரஷ்யனுடைய கேஸை. இப்போ அடிக்கடி ஜிக்ஜாக் காட்டிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் வரைக்கும் ஃபஸ்ட்டு வாயில் வார்த்தை மட்டும் தான் சொன்னாங்க, பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் ஆயுதங்களை தரோம் அது மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் ஜெர்மனியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் காண்டதுன்னு சொன்னாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்துலேயே அங்கே இருக்கிற இன்ஃப்ளேஷன் 7.3% சொன்னாங்க, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7.4%. இது மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. 30 வருடத்திற்கு முன்னாடி தான் ஜெர்மனி இந்த அளவுக்கு தாக்கத்தது. எப்போ இந்த ஈரான் ஈராக் போர் வந்தது பார்த்தீங்களா, அப்போ இதே மாதிரி ஒரு ஆயில் கேஸ் பிரச்சனை வந்தது, அப்போ பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தியது. மீண்டும் இந்த ஒரு பாதிப்பு கண்டிப்பாக ஜெர்மனியால் மீண்டும் வரவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி மட்டும் இல்லாமல் அதை சார்ந்திருந்த ஹங்கேரியும் இதே மாதிரி ஒரு நிலைமைன்றிருக்காங்க. ஜெர்மனியாவது பரவாயில்ல, 7.3% 7.4%, ஹங்கேரி வந்து 9.1% 9.4% சொல்கிறாங்க. ஸோ ஹங்கேரியோட நிலைமை இன்னும் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐசியூவில் போய் படுத்துக்கிற ஒரு பேஷண்ட்டோட நிலைமை அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதே ஜெர்மனியை இன்னும் நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஓவராலாக இதுக்கப்புறம் அவங்க மீண்டு வரணும் அப்படின்னா தட் வில் பி எ லாங் இயர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 30 வருஷத்துக்கு திரும்பி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரணும்னா மிகப்பெரிய அளவுக்கான மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஜெர்மனி இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓய்வூதிய திட்டத்தை இந்த சமயத்தில், அதாவது இந்த விலைவாசி ஏற்றம் இது போன்ற மக்கள் பாதித்து ஒரு பக்கம் போராடுகின்ற இந்த சமயத்தில், இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இந்தியா மாதிரி நினச்சிக்கோங்க, அந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு ஒரு புனரமைச்சிருக்காங்களாம். என்ன மாதிரி புனரமைப்பு அப்படின்னா, சான்சலர் வந்திருக்கார் இல்லையா, அந்த ஓல்ஃப் கால்ஸ் சான்சலர் வந்தார்ல. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு டைம் அங்கே இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த பென்ஷன் பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இங்கே எப்படி 6th pay 7th pay கமிஷன்லாம் அரசு ஊழியர்கள் கொடுக்குறாங்கல்ல, அதாவது இங்கே இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை கருதி உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னாங்க. எப்போ இந்த 7th pay கமிஷன் வந்ததோ அப்போ தான் கொஞ்சம் சம்பளம் ஓரளவுக்கு, அதாவது 30-40 வாங்கியிருந்தவங்க 60-70, 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் ஓரளவுக்கு போனாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு தாக்கத்தை இப்போ ஜெர்மனியில் அமுல்படுத்தியிருக்காங்களாம். இது எப்போ நார்மலாக அமல்படுத்தினா, 1981 இந்த ஸ்கீம் பெரிய அளவுக்கு இல்லையா, இப்போ அமல்படுத்துறதுனால மக்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க, திசை திரும்புவாங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமை ஹைக் பண்ணதுனால அதை 5.3% அளவுக்கு ஹைக் பண்ணியிருக்காங்களாம். அப்படின்னு பார்த்தா மக்கள் பெரிய அளவுக்கான வரவேற்பே கொடுக்கலையா, எங்களுக்கு பென்ஷன் கூட வேண்டாம் சாமி, தயவு செய்து இந்த விலையேற்றத்தை குறைங்க, அதுவும் இந்த ஆயில் கேஸோட விலையேற்றம் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் குறைச்சி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியோட ரிசர்வ் பேங்க்கு தொடர்ந்து வார்னிங் கொடுத்தே இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளேஷன் நோக்கி போயிட்டுருக்கும், பெட்ரோல் கேஸ் மீது இருக்கிற கவனத்தை திருப்புங்கள். அவங்க மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அதே தான் வார்ன் பண்ணியிருக்காங்க, ஜெர்மனி வேறு ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்குன்ற மாதிரி. ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோல் இப்போ 220 ரூபா கொடுத்து வாங்கினா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோ அதே ஒரு சூழ்நிலை தற்போது
ஜெர்மனியில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் ஜெர்மனியோட ஸ்டேட்டஸ். ஜெர்மனி மட்டும் இல்லைங்க, EU-லும் இதே மாதிரி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, துருக்கி இந்தியா கிட்ட கேட்டிருக்காங்க 50,000 டன் கோதுமை எங்களுக்கு தேவைன்ற மாதிரி. ஸோ இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏற்கனவே இந்தியாவுடைய கோதுமைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவராலாக எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடிய உக்ரைனுடைய கோதுமையும் ரஷ்யாவுடைய கோதுமையும் பாதிக்கப்பட்டதுனால இந்தியாவுடைய கோதுமைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் ஏற்றுமதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ துருக்கி வந்து எங்களுக்கு இமீடியட்டாக 50,000 டன்னுக்கு மேலே கோதுமை வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இட்டாலியும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. இட்டாலி மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில EU நாடுகள்லாம், யூரோப் நாடுகள்லாம் இந்தியா கிட்ட ஒப்பந்தம் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்தியா இன்னொருத்த செக் பண்ண வேண்டியது கடமை என்ன, தனக்கு தேவையான பொருளை வைத்துக்கொண்டு ஏற்றுமதி பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா இருக்கிற இங்கேயும் விலைவாசி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சமைக்கிற எண்ணெயிலேருந்து எல்லாமே விலைவாசி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃப்ளேஷன் நல்ல நம்மளுக்கே கிளியராக தெரியுது. ஏன்னா நம்ம ஜெர்மனியை கம்பேர் பண்ணோம், 7.3% இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா 6.3% இன்ஃப்ளேஷன் இப்போ இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஹைக்கில் தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அதனால் இங்கேயும் மீண்டும் கோதுமைகள் அதிகமான அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் இங்கேயும் விலையேற்றம் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்தோனேசியா பாமாயிலை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்தது, எதனால் தடை விதித்தது, அங்கே இருக்கிற மக்களுக்கே தேவையான அளவுக்கு ஆயில் தேவைப்படுது, அதெல்லாம் விலையேற்றம் அதிகமாக இருக்குது, அதனால் எங்களால் ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்ததோ, அதே மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி இந்தியா கிட்ட எல்லாரும் தேடி வந்தனால இந்தியா பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்ய நம்ம பெருமைப்பட்டுக்கிற இந்த சமயத்தில் இதுலேயும் ஒரு டிராபேக் இருக்குது. சப்போஸ் தொடர்ந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா விலையேற்றம் இங்கேயும் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் கண்டிப்பாக கருத்தில் கொண்டு தான் செய்வாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுற எல்லாத்துக்குமே ஆளுங்கச்சாகட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சில ஐடியாக்கள் இருக்கும். இது நம்ம அரசியலும் தாண்டி நம்மளாம் ஒரு சின்ன ஆள் அந்த கருத்து சொல்வதற்கு. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா தகவலையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மீதி நம்ம ரவிக்குமார் சோமுல விழாவரியாக இன்றைக்கி நடந்த தகவல்களை பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல், நன்றி, வணக்கம்.